السلام عليكم ورحمة الله وبركاته جنيمه روم ريسونا غلاء انغلا ناي بريم دينم رحديثا هند تودر السندي بدل مكي مهيل تريهرين الحمد لله இந்த حديثنا وديا تلايب பெருநாளில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு தியாக திருநாளாக இருப்பதால் பெருநாளை பற்றி இன்னும் சில விஷயங்கள் ஆழமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம் அதுபோல நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க இன்ன யௌம அரஃபா ويوم النحر وأيام التشريق عيدنا أهل الإسلام وهي أيام أكل وشرب أو كما قال عليه الصلاة والسلام إريت نبي صلى الله عليه وسلم سلواره عرفا وديه دنمم يوم النحر انر پرنال وديه دنمم அதை தொடர்ந்து உள்ள பிறை 11 12 13 இந்த தக்பீர் சொல்லுகிற அந்த அசர் நேரம் வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுவோம் இந்த நாளும் இஸ்லாமியர்களுடைய பெருநாள் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நாட்கள் ஐயாம் அக்லின் வஷ்ருப் நல்ல சாப்பிட வேண்டும் நல்ல பானங்களை குடிக்க வேண்டும் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆகவே மார்க்கத்தினுடைய சட்டமும் கூட அதுதான் பெருநாளில் நோன்பு வைப்பது ஹராம் இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகிற பெருநாளை அடுத்த மூன்று நாளும் நாம் நோன்பு வைப்பது ஹராமாகும் என்று நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதுபோன்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பெருநாள் தினத்தில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி இதை சாப்பிட மாட்டார் அதாவது உண்ணாமல் தொழுகைக்கு புறப்பட மாட்டார்கள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி நோன்பு பெருநாளுக்கு சில பேரிச்ச மலங்கள் ஒற்றைப்படையாக நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விட்டு செல்வார்கள் ஹஜ் பெருநாள் இந்த தியாக திருநாள் அன்றைக்கு நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சாப்பிட மாட்டார்கள் குர்பானி கொடுத்து விட்டுத்தான் தன்னுடைய உணவை சாப்பிடுவார்கள் என்று இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுக்கென சில நல்ல சுன்னத்துக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் பெருநாளைக்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் என்றால் நாம் குளிப்பது அந்த பெருநாள் அன்றைக்கு நாம் குளித்துவிட்டு செல்வது சுன்னத்தாக நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி இருக்கின்றார்கள் இரண்டாவது நல்ல புத்தாடைகளை அணிய வேண்டும் இருக்கிறதுல நல்ல ஆடை எதுவோ அதை அணிந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் இல்லை என்றால் புது ஆடைகளை வாங்கி நாம் அதை அணிந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் மூன்றாவதாக நாம் நல்ல அலங்காரம் படுத்தி நாம் செல்ல வேண்டும் நாம் இருக்கக்கூடிய நல்ல பொருள்களை தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது நல்ல அத்தர் வாசனை திரவியங்களை பூசுவது கண்ணுக்கு சுருமாயிடுவது இதுபோன்று நல்ல அலங்காரங்கள் எதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் அதுவும் ஒரு சுன்னத்து தான் பெண்கள் அதாவது பிற மக்களுக்கு வெளியே காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இல்லாமல் தங்களை தாங்களே அழகுபடுத்தி தொழுகிற அந்த இடத்திற்கு செல்வதும் ஒரு வகையான சுன்னத்து தான் அதுபோன்று கண்ணியத்திற்குரிய உறவு சொந்தங்களை நாம் போவதற்கு முன்னாடி வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னாடி ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ராக இருந்தால் ஒற்றைப்படையில் பெரிச்சம்பழங்களை சாப்பிட வேண்டும் ஈதுல் அதஹா என்கின்ற அந்த தியாக திருநாளாக இருந்தால் நாம் எந்த வித பொருள்களையும் சாப்பிடாமல் நாம் செல்ல வேண்டும் வந்து குர்பானி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம சாப்பிடணும் நபியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த வழக்கம் இருந்ததனால் குர்பானி கொடுத்து விட்டு அந்த பிராணியை நாம் எதை குர்பானி கொடுக்கிறோமோ அதனுடைய கறியை சமைத்து சாப்பிடக்கூடிய அந்த பழக்கமும் இருந்தது என்று ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம் யாராவது குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தால் அதனாலதான் பெருநாள் தொழுகையெல்லாம் நம்முடைய ஊர்கள் இங்க வளைகுடா நாடுகள்லாம் வெகு சீக்கிரமாக வச்சிருவாங்க இதை நம்ம வேகமா தொழுது விட்டு வீட்டுக்கு சென்று தன்னுடைய குர்பானி பிராணிகளை கொடுத்துட்டு அதுல இருந்து சாப்பிடுவது சுன்னத்து வளமையாக அதாவது நபிநாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் நம்ம தொழுவைக்கு போறதுக்கு முன்னாடி தொழுதுக்கு அப்புறம் இது தக்பீர் சொல்வதும் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று அத்தகைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் நாம் தொழுது விட்டு நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவு மக்கள் அனைவர்களுக்கும் இதுபோன்ற வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும் வாழ்த்துக்களை எப்படி தெரிவிப்பது ஈத் முபாரக் என்று சொல்கிறோம் தக்கப்பல் அல்லாஹ் மின்னாவினுக்கும் அல்லாஹ் எம்மிடமிருந்தும் உம்மிடமிருந்தும் இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் கொடுக்கக்கூடிய தியாகங்களை ஏற்றுக்கொள்வானாக இதுபோன்ற
நல்ல வார்த்தைகள் புரிந்த விஷயங்களின் மூலமாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் நோன்பு பெருநாளுடைய ஒழுக்கமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி போகும்போது ஒரு வழியில போகணும், வரும்போது இன்னொரு வழியில வரணும், இதுவும் அந்த பெருநாளுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. இந்த மூன்று நாளும் பெருநாளுக்குரிய சம்பந்தமான நாள் தான். இதிலையும் சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக சாப்பிட வேண்டும், நல்லபடியாக நல்ல பானங்களை குடிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு நன்றி செலுத்துகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.